ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னோட கிளீனிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் கிளீனிங் பிளாக்காக இருக்க போது. சரி, வாங்க, டைம் யூஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து கிளீனிங் தான் பண்ண போகிறோம். அதுக்காக இப்படி தான் இருக்க போகிறோம்னா பார்த்தாலே தெரியும். ஓகேயா, இது நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணதுனால தான் அப்படியே இருக்கும். என்ன கிராஃப்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கெஸ் பண்ணுங்க. ஸோ தெரியும், நானும் சொல்லிடுறேன். கிராஃப்ட் திங்ஸ் நம்ம மேக் பண்ணியிருந்தோம்ல வீட்டில் ஹோம்மேடாக, அந்த வீடியோ போகும்போது அது இப்படி ஆயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபிஃபிகால் எடுத்து வச்சிருவோம். அது எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு. என்னங்கிட்ட ஒரே ஒரு ஃபிஃபிகால் பாடல் தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால தான் அந்த வந்து பத்திரமா வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு எல்லாம் இப்படி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த டேப்பு, அதுக்கப்புறம் ஃபிஃபிகம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிசரு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எனக்கும் கிளீனிங் பிளாக் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம், எங்கேயும் மூளைக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த சும்மா தூண் இருந்துச்சு, அதை லாஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலான்னு விட்டேன். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் அதையும் எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் என்ன, நம்ம பர்ஸ் இருந்துச்சு, அதுக்குள்ள தான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ் பென்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியான அந்த கவர் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இதேமாரி வந்து பென்னு, இந்த மார்க்கரு, ஸ்கெட்சு இதெல்லாம் இருக்குள்ள கட்டரு அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருவேன். திரும்பி கூட வீடியோ எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் நம்ம எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோங்கிறதுனால ஃபோன் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வெளியே பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைல், இந்த ஃபைல் கூட கலப்பி இப்போ ஏஃபோர் ஷீட்ஸ், கிளிட்டர் ஷீட்ஸ், ஃபோன் ஷீட்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் வச்சுருப்பேன். கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுற அந்த ஷீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஓகேயா, ஓகே, இப்போ இதையும் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இது ரெண்டு இதுலேயும் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு முடிஞ்சிச்சு. அப்புறம் பெயிண்ட் வைக்க மறந்துட்டதுக்கப்புறம் எப்பயுமே எடுக்கணும்னா ரெண்டு பொருள் பெயிண்ட் தான் எடுப்பேன். அப்புறம் எடுக்க மாட்டேன், ஏன்னா எல்லாத்தையும் கீழே ஊற்றிடுவேன். இல்லை அந்த ப்ரெஷ்ஷு, ஏன்னா எத்தனை ப்ரெஷ் எடுக்கணும் அத்தனை தான் எடுப்பேன். ஓகே, அந்த பேர் தண்ணி பக்கத்தில் வச்சிட மாட்டேன், எப்பயுமே ஊற்றிடுவேன்றதுனால தண்ணியெல்லாம் ப்ரெஷ் பக்கத்தில் வச்சுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த நோட்டு, இந்த நோட்டில் நோட்ஸ் எடுத்துருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் ப்ரெஷ், ப்ரெஷ்லாம் கழுவ வைக்கணும், இதெல்லாம் கழுவணும். ஓகே, கழுவுற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுருவேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு எடுத்து அப்படி பண்ணியது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃபிகால் மேக் பண்ணும்போது பண்ணுறேன். அதெல்லாம் ஃபிகால் மேக் பண்ணும்போது தாங்க எனக்கு ஃபுல்லாக இதெல்லாம் மைதாவெல்லாம் கீழே கொட்டிட்டேன்னு தொடச்சு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டேசல் ப்ரோட நெயில் பாலிஷ் மூவாக இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே இப்படி தான் நடக்குங்க, இதுதான் ப்ராப்ளமே. நீ இதுக்கு மேலே என் சிஸ்டர்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் அவ்வளோதான், எல்லாத்துமே கீழே எல்லாமே கீழே விழுந்துறாங்க முக்கால்வாசி. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெஷ் இதெல்லாம் கீழே வச்சுருவேன். அப்புறம் இது என்னன்னே தெரில, அப்புறம் வைக்கணும். ஓகே, க்ளீனிங் பிளாக்லாம் ஃபுல் ரூம் க்ளீனிங் பிளாக்லாம் போட்டேன்னா அவ்வளோதான், இதுதான் என்ன பொருள் நம்மளுக்கே தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் மைதா மாவு கீழே கூட்டிட்டு சுவாதி திருப்பி போட்டேன். இதோட மூணாவது வாட்டி மைதா மாவு கீழே கூட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ரே, இந்த ட்ரேயில் தான் எப்பயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருப்பேன். சில நேரம் வச்சுருப்பேன், இப்போ வைக்கிறதில்லை. அதுக்கப்புறம் இந்த டைல்ஸு, இந்த டைல்ஸ்லாம் செம்ம வெயிட்டாக இருக்கும். அப்போ நான் பிடிக்கிறேன்னு சொல்லி செம்ம வெயிட்டு, நல்லா பிடிக்கவே முடியல. அதை எப்படி வச்சுட்டேன். ஓகே, இதை வச்சு தான் வீடியோ எப்பயுமே எடுப்பேன், எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம அழகு வச்சிட போகிறேன். இந்த டேஸ்லாம் எப்பயுமே தேவைப்படாது, ஸ்லைமு கிளியர் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் தேவைப்படாது. அப்புறம் ப்ரெஷ்ஷு அதெல்லாம் எடுத்து கப்பில் வச்சுட்டு இந்த குட்டியான கேண்டட்டில் இது எப்பவுமே கீழே வச்சுருப்பேன். எதுக்காவது ஃபிஃபிகால் வச்சு நான் கிராஃப்ட் பண்ணுறோம், ஃபிஃபிகால்லையும் தண்ணியை வச்சு நான் கிராஃப்ட் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு வேலை முடிஞ்சிருச்சு, காசு வேலை அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கூட்டி விட்டுருவேன், எப்பவுமே கூட்டி விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் கொடுக்குற மாரி இருக்கும். எப்போ கூட்டினாலும் ஏதாவது ரூமில் ரூமில் ஏதாவது பேப்பர் தான் கிடக்கும். என் ரூமில் எப்பயுமே ஒரு வாரத்துக்கு ஒரு முட்டை குப்பையாவது வந்துடும். உங்கள் ரூமில் எப்படியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தினைக்கு இதே மாதிரி தாங்க குப்பை வரும், இதை விட அதிகமாக வரும். நீ கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கேன், நேற்று தான் நான் ஃபுல் ரூமே கூட்டி விட்டேங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தண்ணியெலாம் பட்டுருந்துச்சு, அதெல்லாம் சும்மா தொடச்சி விட்டுட்டேன். சும்மா டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் தொடச்சேன். அதுக்கப்புறம் அதே எடுத்து அப்படியே போட்டேன். கீழேலாம் பெயிண்ட்டெல்லாம் கூட்டி இருந்துச்சு, அதெல்லாம் காமிக்கவே இல்லை நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. வீடியோ கட் ஆகிட்டு வரணும் இல்லை, நிறைய வேலை இருந்துச்சு. 6 நிமிஷத்துக்கு வந்துச்சு, பட் அந்த 1 நிமிஷம் அதை பெயிண்டிங் கொட்டேன், பெயிண்ட் கொட்டினது தான். அதை நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து லேப்டாப் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். லேப்டாப் எடுத்து வச்சா எனக்கு இன்னும் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஷேர்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு ட்ரே சொன்னேன், ஆரஞ்சு கலர் ட்ரே, அந்த ட்ரேயில் இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்போட ஒயர்லாம் வச்சுருக்கேன், மினி கிராஃப்ட் திங்ஸ்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பேக் பேக்கு, இந்த பேக் பேக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோடய கட்டிலில் இருக்கிற பெட்டெல்லாம் எடுத்து ஒரு ஓரளவு ஒழுங்காக போட்டுட்டேன். ஒழுங்காக போட்டதுக்கப்புறம் நல்லா இல்லாத மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க. இந்த அழுக்கெல்லாம் பாருங்களேன், இந்த அழுக்கு ஸ்லைம் வந்து கீழே போட்டேன். இப்படியா இருக்கு? ஓகே, இப்படி தான் இந்த இடம்லாம் ஓரளவு
ஓகே, பட் நான் இந்த இடம் இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை. மீனிங் வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.